கௌரி மேம் வணக்கம். வணக்கம் மேடம். எங்கேருந்துமா பேசுறீங்க? விழுப்புரத்துல பக்கத்துல உண்டியப்பாக்கம் கிராமத்துல இருந்து மேடம். சரிங்கம்மா, என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். ஓகே. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், சில காலமா எனக்கு வந்து கால் வந்து இந்த வேரிகோஸ் ப்ராப்ளம் சொன்னாங்க. ரொம்ப ஹாஸ்பிட்டல காமிச்சதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல உடற்பாடு எல்லாம் பண்ணிக்கிறதுல சரிங்கம்மா. இப்ப கொஞ்சம் ஒரு 1 மந்தா ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. சம்மணம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எங்களை உட்கார முடியல, நிக்கவும் முடியல 5 நிமிஷத்துக்கு மேல. சரி, தலைகாணி ஹைட்டா தான் வச்சு படுக்கிறேன். செப்பலும் நார்மலா தான் போற, ஹீல்ஸ் அதெல்லாம் கிடையாது. சரி, அதாவது 1 மந்த் கொஞ்சம் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு சார். அந்த இடம் அந்த பின்னங்கால் அந்த இதெல்லாம் வந்து அப்படியே டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. தடையெல்லாம் சரி, ரொம்ப வலி அதிகமா இருக்கு சார். அது என்ன பண்ணலாம்? நான் சொல்லி தரேன்மா. உங்க உடல் எடை சாதாரணமா இருக்கா இல்ல இப்ப உடல் எடை ரொம்ப அதிகமா இல்ல இருக்கமா? சார், இப்ப வந்து கொஞ்சம் ஹைட் கம்மி தான், ஆனா 64 62 இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். சார், சரிங்கம்மா. இப்ப தைராய்டு நோயோ அல்லது வேறு ஏதேனும் உடல் சார்ந்த பிரச்சனைகளால ஏதாவது தொந்தரவு இருக்காமா? தைராய்டு இல்ல சார், பட் ஆனா எனக்கு இந்த அலர்ஜி இருக்கு. இந்த மாதிரி எதனால கண்டுபிடிக்க முடியாம நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து நானும் விட்டுட்டேன். அப்பப்போ அந்த சிட்ரசன் டேப்லெட் எடுத்துப்பேன். அது எது ஃபுட் அலர்ஜியா என்னன்னு தெரியல. ஒரு நேரத்துக்கு ஒத்துக்கும், ஒரு சில நேரத்துல ஒத்துக்காது சார். கத்திரிக்காய் இன்னைக்கு சாப்பிட்டா இன்னைக்கு நல்லா இருக்கும், ஒண்ணாகாது சார். இன்னைக்கு நல்லா இருக்கு, இன்னொரு டைம் எடுத்துக்கிறப்ப அது இன்னொரு டைம் ஏதோ பண்ணுது. அதனால ஆனா மட்டன் சுத்தமா தொடர்றது இல்லை சார். அது சாப்பிட்டனா அப்படியே ஹார்ட் அடைக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால மட்டன் தொடர்றதே இல்லை 3 இயர்ஸ் தான். சரிங்கம்மா. எப்பயாச்சுதான் ரொம்ப ரேர் சிக்கன் எப்பயாச்சும் எடுத்துப்பேன். முட்டையை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன், முட்டையை சாப்பிடறது இல்ல. சரி, அவ்வளவுதான் சார். இந்த ஃபுட்டு எதனால அதுவும் நைட்ல தான் சார் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல எல்லாம் வராது. அந்த நைட்ல தான் சார் பத்து தலைதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளவு ஒரு அரிப்பு சொரிஞ்சு 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 தலையெல்லாம் அப்படியே கிட்ட கிட்ட ஆயிடுது ஃபுல்லா. அதுதான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார். சரிங்கம்மா, இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வு நான் சொல்லித்தரேம்மா. தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. சரி, ரெண்டுமே பித்தம் சார்ந்த நோய்கள். வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது ஒரு பித்தம் சார்ந்த நோய். நீங்கள் சொல்லக்கூடிய அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஒரு பித்தம் சார்ந்த நோய். அப்போ இந்த பித்தம் சார்ந்த நோய் வரும்போது இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் செய்ய வேண்டியது நிச்சயமாக உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை வெளியேற்றுவதற்கான முழுமையான முயற்சி செய்யணும். எப்படி பித்தத்தை வெளியேற்ற முடியும்? 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, 100 மில்லி தண்ணீர் எடுத்து இந்த இலைகளை நன்றாக நறுக்கி அதில் போட்டு கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைச்சி வடிகட்டி அதில் 10 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இதை சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மிக வேகமாக உடலை விட்டு வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, வெரிகோஸ் வெயினுடைய குணத்தை எப்படி நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். 10 அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். 100 கிராம் எள் எடுத்து 100 மில்லி சூடான பாலில் கலந்து நன்றாக அரைத்து உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்தெல்லாம் 10 இட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து குளிக்க முடியுமான்னு பாருங்கள். இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே 10 இல் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய வெரிகோஸ் வெயின் சார்ந்த பிரச்சனைகளை படிப்படியாக குறைத்து கொண்டே வருவதையும் வலிகள் குறைவதையும் நம்ம பார்க்க முடியும். இதை ஒரு முதலுதவி மருந்தாக வீட்டிலேயே செய்யுங்கம்மா. இரண்டாவது, இந்த ஹெல்த்கேர் கேப்சூல்ஸை பற்றி நான் விவரமாக சொன்னேன். நம்மளுடைய இரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்லக்கூடிய இதயத்திலிருந்து ஆரம்பித்து உடல் முழுவதும் செல்லுகின்ற நல்ல இரத்தங்களும் சரி, உடலுடைய கடைசி பகுதியிலிருந்து திரும்பவும் இதயத்திற்கு வரக்கூடிய கெட்ட இரத்தத்துடைய அந்த ஒரு ஓட்டத்தை சீராக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து. இதய நாளங்களில் இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஒவ்வொரு இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய வால்வுகளில் இரத்த குழாயை சுற்றி இருக்கக்கூடிய இறுக்கமான சூழல்களால் ஏற்படுகின்ற இரத்த குழாய்களுடைய பாதிப்பு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே மாற்றக்கூடிய அழகான மருந்து இந்த ஹெல்த்கேர் கேப்சூல்ஸ். வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மில் யாருக்கு இருந்தாலுமே ஹெல்த்கேர் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாத்திரையை சரியாக நம்ம சாப்பிட முடியுமேயானால் படிப்படியாக அந்த நோயுடைய தன்மை குறைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும். ஒசூரில் ஒரு சலூன் வைத்திருக்கக்கூடிய ஒரு நண்பர், அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 கால்களிலுமே கடுமையான வெரிகோஸ் வெயின். உங்களுக்கு தெரியும், சலூனில் வேலை செய்கிறவங்க காலையிலிருந்து மாலை வரை நின்று கொண்டு தான் வேலை செய்தாகணும், வேறு வழியே கிடையாது. அவருக்கு 2-3 முறை அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பிறகும் வெரிகோஸ் வெயின் அதிகமாகி கால்கள்லாம் காயமாக மாறிவிட்டது. இந்த கால்களுடைய காயம் அதிகமான பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய சலூன்களுக்கு வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையே குறைந்து போய் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார். ரொம்ப வருத்தத்தோடு என்னை ஒசூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வந்து சந்திக்கும்போது தொழிலும் நொடிந்து விட்டது, உடலும் பாதித்து விட்டது, வயசு 37 தான் ஆச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னார்.
அவருக்கு அந்த ஹிருத்கேர் கேப்சூல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாத்திரை மட்டும் தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு அறிவுரை, அது கூட L10 வெளிப்புறமாக மகாராஜ தைலம், இந்த மூன்று விஷயத்தை மட்டும் நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவர் ரெகுலராக அதை உபயோகப்படுத்தி ஒரு 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவரோட கால்களில் வெரிகோஸ் பெயின் அறுவை சிகிச்சை செய்த தழும்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வெரிகோஸ் பெயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மாற்றக்கூடிய ஒரு அழகான அருமருந்து ஹிருத்கேர் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை, வெளிப்புறமாக மகாராஜ தைலத்தை தடவுவது, L10 இடுவது, இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கனாலே உங்களுடைய வலிகளும் வேதனைகளும் குறைந்து போய்விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குமோ தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் அஜிதா அல்லது டாக்டர் ஐஸ்வர்யா அல்லது டாக்டர் ஷர்மிளா அல்லது டாக்டர் ஜெயரூபா, 4 சிறப்பு மருத்துவர்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுக்கான பயிற்சி, உங்களுக்கான உணவு முறை, இந்த ஹிருத்கேர் கேப்சூல்ஸையும் மகாராஜா தைலத்தையும் எப்படி பயன்படுத்தணும் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பொதுவாக உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் அப்படின்னு வரும்போது வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டும் நம்ம சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு எப்போ முடியுமோ ஒரு முறை நம்முடைய மருத்துவ முகாம் உங்கள் வீடு பக்கத்தில் எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு முறை நேரில் வந்து நாடி பரீட்சை செய்யணும். நாடி பார்த்து என் உடம்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு முறையான சிகிச்சை நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கான முன்பதிவு கொடுப்பாங்க. உங்கள் வீடு பக்கத்தில் நம்முடைய மருத்துவ முகாம் எங்கே நடக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதன்படி ஒரு முறை நேரில் வந்து என்னை சந்திக்க முடியுமான்னு பாருங்கள். என்ன தேவைங்கிறதும் நான் விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறேன். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க.